சுதா கொங்காரா இயக்கத்தில் சூர்யாவுக்கு சூரரை போற்று மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. அதுவும் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகாமல் ஓடிடி தளத்தில் மட்டுமே ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. சூரரை போற்று படத்தை தொடர்ந்து சூர்யாவோட அடுத்த படத்தை வெற்றிமாறன் இயக்க இருந்தார். வெற்றிமாறன் இயக்க தானு தயாரிப்பில் வாடிவாசல் துவங்க இருந்துச்சு. கொரோனா வந்ததால் அந்த படம் தள்ளி போயிருச்சு. அதோட படப்பிடிப்பில் குறைஞ்சது 1000 பேருக்கு மேலே பங்கு பெற வேண்டிய சூழல் இருந்ததால் படம் துவங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு. இந்த இடைவெளியை பயன்படுத்தி பாண்டிராஜ் இயக்கத்தில் நடிக்க தயாராகி இருக்காரு சூர்யா. சன் பிக்சர்ஸ் தயாரிக்க பாண்டிராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கிற படம் பிப்ரவரியில் துவங்க இருக்கு. படத்துக்கான முதல் கட்ட பணிகளில் இருக்காரு பாண்டிராஜ். சூர்யாவோட 40வது படமாக இந்த திரைப்படம் உருவாகுது. ஒரே ஷெட்யூலில் முழு படத்தையும் முடித்துவிட திட்டமிட்டிருக்காங்க. அதனால் தற்பொழுது கால் ஷீட் கொடுக்க தயாராக இருக்க நடிகர்களாக பார்த்து தேர்வு செஞ்சிட்ருக்காங்க படக்குழுவினர். சூர்யாவுக்கு ஜோடியாக யாரை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஆலோசிக்கப்பட்டு புதுமுகத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு படக்குழு முடிவெடுத்திருந்தாங்க. அப்படி சூர்யாவுக்கு நாயகியாக பிரியங்கா மோகன் நடிக்க ஒப்பந்தமாகி இருப்பதா தகவல்கள் வந்திருக்கு. யார் இந்த பிரியங்கா? சிவகார்த்திகேயன் நடிப்பில் நெல்சன் இயக்கத்தில் உருவாகிற டாக்டர் படத்தில் நாயகியாக அறிமுகமாகி இருக்காங்க. அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அதுக்குள்ளே சூர்யா படத்துக்கு கமிட் ஆகிட்டாங்க. டாக்டர் படத்தில் அனிருத் இசையில் சிவகார்த்திகேயனுடைய வரிகளில் வெளியான செல்லம்மா பாடல் செம ஹிட்டானது குறிப்பிடத்தக்கது. அந்த மெழுகுடால் தான் இந்த பிரியங்கா மோகன். ஃபேமிலி ட்ராமாவாக உருவாகும் இந்த படத்தில் சூர்யா கூட நடிக்கிற சக நடிகர் நடிகைகள் குறித்த அறிவிப்பு பட பூஜை அன்னைக்கு வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். இந்த படத்தை முடிச்சுட்டு ரஜினியோட அண்ணாத்த இயக்குனர் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது.